வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். எத்தகைய சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களை எண்ணி பெருமை அடைகிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இரண்டாயிரத்தி ஐந்து முதல் 2016 வரையிலான காலத்தில் உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைத்த நாடாக இந்தியா உள்ளது. ஐநா அறிக்கையில் தகவல். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை நாட்டின் 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசு வெற்றிகரமாக அமல்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அண்மையில் பிளாஸ்மா சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட 30 பேரில் 27 பேர் குணமடைந்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர். தமிழகத்தில் மேலும் 4807 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 88 பேர் உயிரிழப்பு. சென்னையில் 1219 பேருக்கு தொற்று உறுதி. தெற்கு சீன கடல் பகுதியில் 12,000 வீரர்களுடன் அமெரிக்காவின் ரொனால்ட் மற்றும் நிமிட்ஸ் கப்பல்கள் மீண்டும் போர் பயிற்சி. விரிவான செய்திகள். எத்தகைய சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களை எண்ணி பெருமை கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எல்லைப்பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே உள்ள இராணுவ மையங்களுக்கு சென்றார். அங்கு பாதுகாப்பு படை வீரர்களுடன் உரையாற்றிய அவர் வீரர்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை எண்ணி எல்லையற்ற பெருமை கொள்வதாக கூறினார். முன்னதாக இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயிலுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை சென்றார். அமர்நாத் யாத்திரையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் அவர் ஆய்வுகள் மேற்கொண்டார். பின்னர் குகை கோவிலில் உள்ள பனிலிங்கத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்தார். சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கோவிலில் இருந்த அமைச்சருடன் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், இராணுவ தளபதி நரவானே உள்ளிட்டோரும் தரிசனம் செய்தனர். நேற்று ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் அத்துமீறிய தாக்குதல் குறித்தும் அதற்கு இந்திய ராணுவத்தினர் அளித்து வரும் பதிலடி குறித்தும் அமைச்சர் ஆய்வு நடத்தினார். பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாமல் இருக்க எல்லையில் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது கேட்டுக்கொண்டார். முந்தைய மைசூர் ராஜ்யத்தின் மன்னராக இருந்த ஜெயசாமராஜா உடையார் நூற்றாண்டு கொண்டாட்டங்களையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மரியாதை செலுத்தினார். காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மைசூர் ராஜ்யம் இருந்தபோது மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர் மறைந்த மன்னர் ஜெயசாமராஜா என்று தெரிவித்தார். மன்னராட்சி இருந்தபோதே மைசூர் பேரவையை அமைத்து கே சி ரெட்டியை முதலமைச்சராக நியமித்தவர் அவர் என்று கூறினார். பாரம்பரிய வழக்கங்களுக்கு மதிப்பு தந்த அதே வேளையில் இந்திய ஒருங்கிணைப்பிற்கும் உலக நவீனமயமாக்கலுக்கும் மதிப்பளித்தவர் ஜெயசாமராஜா என்று அவர் புகழாரம் சூட்டினார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 27 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். ஐநாவின் வளர்ச்சி திட்டமான யுஎன்டிபி என்ற திட்டத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டியுள்ள அவர் இந்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் வறுமை கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதை புள்ளி விவரங்களுடன் கூறியிருப்பதை பகிர்ந்துள்ளார். 2005-2006 முதல் 2015-16 வரையிலான காலகட்டத்தில் உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைத்த நாடாக இந்தியா உள்ளதை இந்த அறிக்கையின் தகவல் மூலம் அறிய முடிவதாகவும் இந்த சாதனை நல்ல முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 75 நாடுகளில் ஐநாவால் எடுக்கப்பட்ட தகவல்களின்படி 65 நாடுகள் கணிசமான அளவிற்கு வறுமையை குறைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் சர்வதேச தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூலை 18 நெல்சன் மண்டேலாவின் நினைவாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தன்னலமற்ற தியாகத்தின் தலைவரும் மனிதகுல மாண்பு, சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றுக்காக பாடுபட்டவருமான நெல்சன் மண்டேலாவை உலக மக்கள் அனைவரும் நினைவு கூறுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதம் ஒரு வருடத்தில் 9 புள்ளிகள் அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இந்தியா அடைந்த வெற்றி குறித்து மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று விளக்கினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் மகப்பேறு காலத்தில் தாய் இறப்பு விகிதம் ஒரே வருடத்தில் 9 புள்ளிகள் குறைந்திருப்பதாகவும் 2015-17 ஆம் ஆண்டில் 122 இருந்த இறப்பு விகிதம் 2018 ஆம் ஆண்டில் 113 குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். 2030 ஆம் ஆண்டுக்குள் 100,000 பேரில் 70 பேர் என்ற நேரடி பிறப்பு விகிதமும் 2020 ஆம் ஆண்டுக்குள் 100 நேரடி பிறப்பு விகிதமும் என்ற தேசிய சுகாதார கொள்கை இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தரம் மற்றும் சேவைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டதாலும் பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை பிரச்சாரம் போன்ற திட்டங்கள் போன்றவற்றாலும் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர முயற்சியே இந்த இறப்பு விகிதம் குறைய காரணமாக அமைந்தது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மகப்பேறு பராமரிப்புடன் பேறுகால பாதுகாப்பு மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகள் வழங்குவது இந்த திட்டங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். உள்நாட்டு போக்குவரத்து துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கூடுதல் செயலாளர் தலைமையிலான 10 நபர் குழுவை சிவில் விமான போக்குவரத்து துறை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் முதலீடுகள் குறித்து வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு விரைந்து அனுமதி வழங்கும் வகையில் இந்த குழு செயல்படும். ஒற்றைச்சாளர முறையில் முதலீடுகளை ஈர்க்க இதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிறப்பு முதலீடுகள், கொள்கை மாற்றங்கள், அதற்கான அனுமதி, கட்டமைப்பு மறுசீரமைப்பு ஆகியவற்றை இந்த குழு மேற்கொள்ளும். இதற்காக முதலீட்டாளர்கள் மற்றும் மாநிலங்களுடன் இணைந்து இந்த குழு நடவடிக்கை எடுக்கும். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியான டெப்சாங் சமதளம் மற்றும் தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் சீன துருப்புக்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் குறித்து இந்தியா அந்நாட்டுடனான பேச்சுவார்த்தைகளின் போது தமது ஆட்சேபணியை பதிவு செய்துள்ளது. இருதரப்பிற்கும் இடையே எல்லையில் நிலவும் விவகாரங்களுக்கு தீர்வு காண இராணுவத்தின் பல்வேறு மட்டங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன ஆலோசகருடன் இந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கிழக்கு லடாக்கின் எல்லைப் பகுதிகளில் சீனா நடத்தி வரும் கட்டுமான பணிகளை சாதாரண செயற்கைக்கோள்களை கொண்டே கண்டறியலாம் எனவும் இந்திய இராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபடும் இடங்களில் சீன இராணுவத்தினர் தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை மத்திய அரசு வெற்றிகரமாக அமல்படுத்தியுள்ளது. நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்கள் வழங்கப்பட உள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலங்கானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதிதாக உத்தரகாண்ட், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இத்திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு எதிராக செயற்கை பெப்டைட் அடிப்படையிலான தடுப்பு மருந்தை ஃபரிதாபாத்தில் உள்ள தொற்று மருந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம் உருவாக்கியுள்ளது. தற்போது உருவாக்கப்பட்டு வரும் இந்த தடுப்பு மருந்து வைரஸின் ஸ்பிக் எனப்படும் பாகத்தை தாக்கி உடலில் எதிர்பொருளை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருவதாக அந்த கழகம் தெரிவித்துள்ளது. செயற்கையாக பெப்டைட்டுகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்படும் புரோட்டீனை கொண்டு இந்த தடுப்பு மருந்து தயாரிக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் உடலில் எதிர்பொருள் சமன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கையாக உருவாக்கப்படும் பெப்டைட்டுகளை கொண்டு தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுவதால் குறைந்த விலையிலான எளிதில் எதிர்பொருளை உருவாக்கும் வகையில் தடுப்பு மருந்தை தயாரிக்க முடியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். குஜராத்தின் வதோதராவில் உள்ள சயாஜிராவ் கேக்வாட் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு மற்றும் மருந்துகள் வழங்கும் பணியில் 2 ரோபோட்டுகள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. மருத்துவமனை ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படாத வகையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உணவு வழங்குவது மட்டுமன்றி கொரோனா வார்டுகளில் நோயாளிகளை கண்காணிக்கும் பணியிலும் இந்த ரோபோட்டுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. விரைவில் மருத்துவமனை நுழைவாயிலில் இதுபோன்ற ரோபோட்டுகள் நிறுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு வருபவர்களை பரிசோதிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை
10,38,716 ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 25,637 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 6,53,751 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2,92,589 பேர் பாதிக்கப்பட்டு 11,452 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,60,357 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,20,107 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,571 பேர் உயிரிழந்துள்ளனர். 99,301 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 55,115 பேர் பாதிக்கப்பட்டு 1,147 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,757 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 46,430 பேர் பாதிக்கப்பட்டு 2,106 பேர் உயிரிழந்துள்ளனர். 32,973 பேர் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 42,496 பேர் பாதிக்கப்பட்டு 403 பேர் உயிரிழந்துள்ளனர். 28,705 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 1,42,00,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6,00,000 கடந்துள்ளது. எனினும் 85,00,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 37,70,012 பேர் பாதிக்கப்பட்டு 1,42,064 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,41,233 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,48,697 பேர் பாதிக்கப்பட்டு 77,932 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,66,775 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,59,203 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,123 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 5,39,373 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 3,45,537 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,799 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,33,982 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 4,807 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 1,65,714 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 88 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 2,403 அதிகரித்துள்ளது. மேலும் 3,049 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 1,13,856 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 49,452 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் இன்று 1,219 பேருக்கும், செங்கல்பட்டில் 323 பேருக்கும், திருவள்ளூரில் 370 பேருக்கும், வேலூரில் 191 பேருக்கும், விருதுநகரில் 179 பேருக்கும், தஞ்சாவூரில் 181 பேருக்கும், மதுரையில் 185 பேருக்கும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தலா 161 பேருக்கும் இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 1,00,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு சிகிச்சைகள் குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கூறினார். தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 1,405 நோயாளிகள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1,600 கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு தாய் சேய் இருவரது உயிரும் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார்.
அரசு மருத்துவமனைகளில் மேம்படுத்தப்பட்ட பிராணவாயு கருவி அமைக்க 76 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 26 பேருக்கு பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதில் 24 பேர் குணமடைந்துள்ளதாகவும் மதுரையில் 4 பேரில் 3 பேர் குணமடைந்ததாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பிளாஸ்மா தெரப்பி நான் ஏற்கனவே மதுரையில் பிரீஃப் பண்ணிட்டேன் சார். அதாவது இந்தியாவில் மொத்தம் 44 சென்டருங்க சார். 44 சென்டரில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 26 பேருக்கு பிளாஸ்மா தெரப்பி கொடுத்து 24 பேர் சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக குணமடைஞ்சிருக்கிறாங்க. மதுரையில் கூட 4 பேருக்கு நேற்று மட்டும் 3 பேருக்கு பிளாஸ்மா தெரப்பி கொடுக்கப்பட்டு 4 பேரும் மொத்தம் நல்லா இருக்காங்க. நேற்று அதில் 3 பேர் கொடுத்துக்கிறாங்க. சென்னையில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்துள்ளதால் ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போது பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தியதாக கூறினார். அதன்படி சென்னையில் தினமும் 13,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அவர், இப்போது வரை 500,000 RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இதனால் கொரோனா தொற்றுவோரின் எண்ணிக்கை 10 முதல் 15% வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை 5% குறைக்கும் நோக்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சொல்லியிருக்காங்க, நிறைய மாவட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சோர்ஸ் கோடெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, இன்றைக்கு காலையில் வந்த டேட்டா 6 மணிலிருந்து எங்களுடைய பணி ஆரம்பிக்கும். 8-8.5 மணிக்குள்ளே பாசிட்டிவாக வந்த எந்த நபர் எந்த தெரு எந்த வார்டு எந்த ஜோனுங்கிறத முடிவாகி அந்த SI வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து உடனே மாநகராட்சி சார்பில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாக அவங்க வீட்டிலிருந்து ஸ்க்ரீனிங் சென்டருக்கு கொண்டு வருவோம். 12 ஸ்க்ரீனிங் சென்டரில் முறையாக எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு போன்ற பல டெஸ்ட்டுகளை வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீனியர் மருத்துவர்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போகலாம். வசதியாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், கொஞ்சம் தனி ரூமில் இருக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னா அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி கோவிட் கேர் சென்டருக்கு போவாங்க, இன்னொரு கேட்டகரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. சென்னையில் கொரோனா பணிகளுக்காக 400 கோடி ரூபாய் வரை செலவாகி உள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து 4 மாதங்களுக்குள் சென்னையில் கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உறுதியளித்தார். கொரோனா தொற்றை தடுக்க கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பிய 47 பேரை வழி அனுப்பிய நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குணமடைந்து வீடு திரும்புபவர்கள் 14 நாட்களுக்கு தங்களை கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தொற்று எண்ணிக்கை உயர்ந்திருப்பதாக கூறினார். அதிக அளவில் மக்கள் கூடியதை தடுக்க தவறிய அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தொற்றின் வீரியம் அதிகமாக இருப்பதால் உதகமண்டலத்தில் 300 படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். கடுமையான கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை இலங்கை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டில் வெளியிடப்பட்ட அரசு உத்தரவில், அரசின் கட்டுப்பாடுகளை அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் 500 பேர்களுக்கு மேல் பங்கேற்க மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை அந்த பகுதியில் உள்ள மருத்துவ அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், தனிமனித இடைவெளியையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 2,697 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 2,013 பேர் குணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் சமூக ஊடகங்களுக்கான இலவச இணைய சேவைக்கு அந்நாட்டு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்துள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடையே தேவையற்ற போட்டியை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களுக்கான இலவச இணைய சேவை திட்டம் அமைந்துள்ளதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக
அந்த ஆணையம் கூறியுள்ளது. மேலும் இத்தகைய இணைய சேவை குற்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பற்ற இணைய சேவைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பங்களாதேஷ் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அந்நாட்டு தகவல் அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் வெள்ளத்தில் மூழ்கி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு சீனாவின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பருவமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலைகளுக்கு இடையே கட்டப்பட்டுள்ள 3 அணைகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் சுமார் 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. நொனோவா நகரில் மட்டும் 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 100,000-க்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹூபே மாகாணத்தில் மழையால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு சீன கடல் பகுதியில் அமெரிக்க விமானப்படை மீண்டும் போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர் கப்பல்களான ரொனால்ட் மற்றும் நிமிட்ஸ் ஆகியவை இம்மாதத்தில் மட்டும் 2வது முறையாக தெற்கு சீன கடல் பகுதியில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது சீனாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 12,000 வீரர்களுடன் 120 போர் விமானங்கள் இந்த 2 கப்பல்களிலும் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு சீன கடல் பகுதியில் மொத்தம் உள்ள 3.5 மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் 3.3 பரப்பளவு தங்களுக்கு சொந்தமானது என சீனா உரிமை கோரி வருகிறது. இதனால் அப்பகுதியில் சுதந்திரமான வாய்ப்பு கடற்பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ள வியட்நாம், தைவான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு மறுக்கப்படுகிறது. உலக நாடுகளும் சீனாவின் இந்த ஆதிக்க போக்கை கண்டித்து வரும் நிலையில் சீனா உரிமை கோரிய கடல் பகுதியை சர்வதேச கடல் எல்லையாக ஐநா அறிவித்தது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையத்தின் இயக்குனர் புவியரசன் கூறுகையில், நீலகிரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றார். மதுரை, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், இதர மாவட்டங்களில் லேசான மழையும், நீலகிரி, கோவை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை உள் தமிழகம், தெற்கு கடலோர தமிழகம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோவை, மதுரை, தேனி, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடன் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சம் 27°C ஒட்டி பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கர்நாடகா, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார். கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகள், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஆகவும் இருக்கும் என்று வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தேவாலாவில் 10 சென்டிமீட்டர் மழையும், சிறுமுளி, அவலாஞ்சி, பந்தலூர் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், நடுவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எத்தகைய சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களை எண்ணி பெருமை அடைகிறோம்.
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இரண்டாயிரத்து 2005 முதல் 2016 வரையிலான காலத்தில் உலகிலேயே அதிக அளவு வறுமையை குறைத்த நாடாக இந்தியா உள்ளது. ஐநா அறிக்கையில் தகவல். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை நாட்டின் 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் மத்திய அரசு வெற்றிகரமாக அமல்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அண்மையில் பிளாஸ்மா சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட 30 பேரில் 27 பேர் குணமடைந்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர். தமிழகத்தில் மேலும் 4807 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 88 பேர் உயிரிழப்பு. சென்னையில் 1219 பேருக்கு தொற்று உறுதி. தெற்கு சீன கடல் பகுதியில் 12,000 வீரர்களுடன் அமெரிக்காவின் ரொனால்ட் மற்றும் நிமிட்ஸ் கப்பல்கள் மீண்டும் போர் பயிற்சி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.